ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம தூக்கி போடக்கூடிய ஆரஞ்சு தோல்லேருந்து எப்படி ஆரஞ்சு கேண்டி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஆரஞ்சு கேண்டி செய்கிறதுக்கு நான் ரெண்டு ஆரஞ்சு எடுத்திருக்கேன். இந்த தோலை நம்ம இப்போ உரிச்சு எடுத்துடலாங்க. நல்லா நீட்ட நீட்டமாக கட் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்லைஸ் ஸ்லைஸாக உரிச்சு எடுத்துடலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நம்ம ஆரஞ்சு தோலை மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம். இது உரிச்சதுக்கப்புறம் இருக்கிற ஆரஞ்சை வேறு எதுக்காவது நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். இப்போ வந்து இந்த தோல்களை நீட்ட நீட்டமாக ஸ்லைஸ் பண்ண போகிறோங்க. ரொம்ப தின்னாக இல்லாமல் கொஞ்சம் திக்காக ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க குழந்தைங்களுக்கு. இது ஒரு டைம் நீங்கள் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா இனிமேல் எந்த ஆரஞ்சு தோலையும் தூக்கி போட மாட்டீங்க. பாருங்கள், நம்ம எல்லா தோலையும் ஸ்லைஸ் பண்ணியாச்சு. இப்போ ஒரு கடாய் எடுத்துருக்கோம், அதில் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு நம்ம ஸ்லைஸ் பண்ண வச்ச ஆரஞ்சு தோலெல்லாம் உள்ளே போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம எதுக்காக வேக வைக்கிறோம் அப்படின்னா, அந்த ஆரஞ்சில் இருக்க அந்த கசப்புத்தன்மை கொஞ்சம் போகிறதுக்காக இந்த மாதிரி நம்ம வந்து வேக வைக்கிறோம் வெறும் தண்ணியில். இப்போ வந்து அந்த தண்ணியை வடித்து எடுத்துடலாங்க. திருப்பி நம்ம கடாயில் கொஞ்சமாக தண்ணி விடணும், அதிகமாக விட்டுறக்கூடாது. கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு 4 ஸ்பூன் நான் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். சுகர் வேண்டாதவங்க நாட்டு சர்க்கரை அல்லது தேன் கூட பயன்படுத்திக்கலாம். பாருங்கள், இந்த சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த ஆரஞ்சு பீல்ஸு, அது இது கூட போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கலாம். 5 நிமிஷம் ஆச்சுங்க, நல்லா வெந்துருச்சு. அந்த சர்க்கரைப்பாவும் கொஞ்சம் கெட்டியான மாதிரி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம இதை எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இது ஒரு நாள் வெயிலில் நல்லா காய வைக்கணும். நல்லா அந்த ட்ரையாக ஆகிற வரைக்கும் நல்லா காய வச்சுக்கணுங்க. அதுக்கப்புறம் இதை சர்க்கரையில் போட்டு லேசாக பரட்டி எடுத்துக்கலாம். இது வேணும்னா நீங்கள் அப்படி பண்ணிக்கலாம். இது கேக்கு கூட யூஸ் பண்ணலாங்க. ஃப்ரூட் கேக் பண்ணுறப்ப இதை நம்ம சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி அது கூட சேர்த்துக்கலாம். நம்ம ஆரஞ்சு கேண்டி ரெடி. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. நம்ம தூக்கி போடக்கூடிய ஆரஞ்சிலேருந்து எவ்வளோ ஒரு அழகான சுவையான கேண்டி பண்ணியிருக்கோம். இது குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது ரொம்ப ஹெல்தியும் கூட. இந்த ரெசிபியை நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.